வடக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போடுற ஒரு பரிகார முறை இல்லை தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மிரர் தெரப்பி அப்படின்னு சொல்லக்கூட அதாவது மிரர் தெரப்பி இது ஏன் பேர் வந்துச்சுன்றத இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு அது தெரியும் நாம் கொடுத்து வரும் வசிய வார்த்தைகள் பயிற்சி மற்றும் மணி தரப்பு பயிற்சியில் உள்ள சில எளிதான அதே சமயம் மிக வீரியமுள்ள சில முறைகளை நாம் இங்கே கொடுத்திருக்கிறோம் இவை நம்பிக்கையுடன் தொடர்ந்து கடைபிடிக்க வர நிதி சார்ந்த பல பிரச்சனைகள் நிறந்த தீர்வை தருவது உறுதியான விஷயம் இதை நம்பிக்கையோடு செய்து வரணும் அவ்வளவுதான் தினசரி அதிகாலை நீங்கள் எழுத விழுதும் பல்துழக்கம் முன் கண்ணாடியை கண் திறந்து உங்கள் பிம்பத்தை நோக்கியவாறு கீழ்கண்ட வசிய மந்திரத்தை முப்பத்தி மூன்று தடவை நீங்கள் கூறி வர வேண்டும் அன்றாடம் பல அற்புதங்கள் நிகழ்வதை கண்கூடாக நீங்கள் காண முடியும் என்ன அந்த மந்திரம்னா அநேகம் தனம் தானியம் சௌஜன்யம் சித்திக்கும் மறுபடியும் சொல்றே அநேகம் தனம் தானியம் சௌஜன்யம் சித்திக்கும் மூணாவது தடவை சொல்கிறேன் அநேகம் தனம் தானியம் சௌஜன்யம் சித்திக்கும் அவ்வளோதான் அன்பர்களே இந்த மந்திரத்தை முப்பத்தி மூன்று தடவை நீங்கள் தினமும் சொல்லிட்டு வரணும் கண்ணாடியை பார்த்துட்டு அன்பர்களே இதை மட்டும் நீங்கள் சொல்லிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்களே உணர்ந்து நமக்கு ஃபீட்பேக் கொடுப்பீங்க இதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணி ஆனால் டெடிக்கேட்டடாக அதை பண்ணணும் அன்பர்களே சும்மா ஏதோ ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு நாளைக்கு பண்ணிட்டு அப்புறம் மூணு நாள் விட்டு போகிறதுலாம் அப்படிலாம் இருக்கக்கூடாது தினசரி இதை நீங்க பண்ணுங்க உங்க வாழ்க்கையோட மாற்றத்தை உணர்வீங்க அடுத்தது ஒரு அமானுஷ ஒரு பரிகாரம் அன்பர்களே இது உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்க போகுது இந்த பரிகாரம் நினைத்த பணம் வந்து சேருவதற்கான ஒரு அமானுஷ பரிகாரத்தை இப்போ இந்த பதிவில் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க காலையில பல் தொலைக்கியதும் சரிங்களா மிரர் தெரப்பி வந்து பல் வளர்க்குறதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தோங்க இது வந்து காலையில் பல் துளக்கிய பிறகு கிழக்கு முகமாக அமர்ந்துக்கணும் மிரர் தெரப்பிக்கு அதெல்லாம் கிடையாது ஆனால் இந்த இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்க பரிகாரத்துக்கு கிழக்கு முகமாக நீங்கள் அமர்ந்து கொண்டு சிறிய வெள்ளை பேப்பரில் ஓகேங்களா ஒரு ஒயிட் பேப்பரில் வெள்ளை நிற பேனா கொண்டு மூடி வேறு கலரில் இருக்கலாம் சரிங்களா என்ன பிரச்சனையும் கிடையாது ஆனால் பேனா வெள்ளை கலரில் தான் இருக்கணும் சரிங்களா ஏராளம் எண்ணிக்கை மூவாயிரத்தி முந்நூறு என முப்பத்தி மூணு தரை மனதினில் கூறிக்கொண்டே எழுதவும் வைத்துக் கொள்ளவும் பண வரவு திடீர் என ஏற்படுத்தும் அற்புதமான முறை இது இது எப்படி வருதுன்னு உங்களாலேயே சொல்ல முடியாது நண்பர்களே திடீர்னு உங்களுக்கு பணம் வந்து நிற்கும் ஓகேங்களா காலையில பல் வழக்கிட்டு கிழக்கு முகமாக உட்கார்ந்து கிழக்குனா அன்பர்களே கிழக்கு முகமாக அமர்ந்து ஒரு சின்ன பேப்பர்ல ஓகேங்களா ஒரு வெள்ளை நிற பேனா ரெனால்ஸ் பெண்லாம் இருக்கும் இல்லையா அது மாதிரி ஒரு ஒயிட் பெண்ணா எடுத்துக்கோங்க ஒயிட் கலர் பென்ல தான் எழுதணும் ஒரு ஒயிட் பென்ல ஏராளம் எண்ணிக்கை மூவாயிரத்தி முந்நூறு இந்த மூணு வார்த்தைகளை மட்டுமே அன்பர்களே முப்பத்தி மூன்று முறை மனதின் கூறிக்கொண்டே எழுதவும் அப்படி நீங்க கூறிட்டு அதை அந்த பேப்பரை எழுதிட்டு பர்சுல வச்சுட்டு போனீங்கன்னா பண வரவு திடீர்னு எங்கிருந்து வரும் தெரியாது ஆனா உங்களுக்கு வந்து சேரும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதை எடுத்து பார்த்து முப்பத்தி மூன்று முறை கூறி வரலாம் அதிகபட்சம் ஆறு முறை கூறலாம் மறுநாள் அந்த தாளை அப்புறப்படுத்தி விட்டு வேறு புதிதாக எழுதி கொள்ளுங்கள் தினசரி தேவைகள் உள்ளவரை தொடர்ந்து செய்து வாருங்கள் ஒவ்வொரு நாளும் புதிதாக நீங்கள் இதை செய்ய வேண்டும் நிறைய பணக்காரர்கள் நிறைய தொழிலதிபர்கள் செய்யக்கூடிய ஒரு பரிகார முறைதான் இந்த ரெண்டு மெத்தடுமே நம்ம இன்னைக்கு பார்த்த மிரர் தெரப்பியும் சரி இந்த நினைத்த பணம் வந்து சேர அந்த அமானுஷ பரிகாரமும் சரி இந்த ரெண்டுத்துக்குமே அவ்வளவு ஒரு பெரிய மதிப்பு உண்டர்களே ஒரு தடவை உங்களுக்காக அந்த மந்திரத்தை நான் அந்த மிர்தெரப்பி மந்திரத்தை சொல்றேன் அநேகம் தனம் தானியம் சௌஜன்யம் சித்திக்கும் பேப்பரில் எழுதி வரிய மந்திரம் என்ன ஏராளம் எண்ணிக்கை மூவாயிரத்தி முந்நூறு மூவாயிரத்தி முந்நூறு நம்பர்லேயே எழுதிக்கோங்க நண்பர்களே ஏராளம்னு ஒரு வேர்டு எழுதிக்கோங்க எண்ணிக்கைன்னு ஒரு வேர்டு எழுதிக்கோங்க மூவாயிரத்தி முன்னூன்று நம்பரில் எழுதிக்கோங்க அவ்வளோதான் நண்பர்களே முடிஞ்சுதா இதை ஒன்று முப்பத்தி மூணு தடவை எழுதிட்டு பேப்பரில் வச்சுட்டு போங்க பண வரவு எங்கிருந்து வரும்னு தெரியாது நண்பர்களே தானாக உங்களை சேர்ந்து வரும் மிகவும் அமானுஷ்யமான சக்தி வாய்ந்த இந்த இரண்டு பரிகாரங்களையும் நீங்கள் தினசரி உங்கள் வாழ்க்கையில் வாடிக்கையாக மாற்றி செய்து வர உங்கள் வாழ்க்கையில அப்படிப்பட்ட அபிவிருத்தியான ஒரு பண விஷயத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் இதை உங்கள் சுற்றுப்புறத்துல இருக்கவங்களே நல்லா உணர்வாங்க நீங்களே கூட உணர்வீங்க சரிங்களா இதுல ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் தான் தாராளமா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க ஓகேங்களா நிறைய பேர் வந்து நிறைய அவங்கவுங்களுக்கு பிரச்சனை இருக்கும் எதை பற்றியாச்சும் வீடியோ போடுங்க அப்படின்னு நீங்கள் இருந்தாலும் உங்களை சஜஷன்ஸ் கூட சொல்லுங்கள் அந்த கூட நாங்கள் தாராளமாக அந்த வீடியோ நாங்கள் போடுறோம் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவா